கல்வி சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே, இது கல்வி சொல்லும் நிகழ்ச்சி. நாள்தோறும் மாலை 4:30 மணிக்கு உங்களை இந்த அமர்வில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு சென்று எலக்ட்ரீஷியன் வீடு, பிளம்பர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர் பேரை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு சொல்கிறோம் என்பார்கள். ஏனென்றால் ஊர் என்று வந்துவிட்டால் இங்கே நிறைய எலக்ட்ரீஷியன், நிறைய பிளம்பர்கள் இருப்பது வழக்கம். ஒரு என்ஜினியர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் உடனே சொல்வார்கள், அந்த கடைசிக்கு போங்க, இங்கே இருக்குது அப்படிம்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. என்ஜினியர் வீடு எங்கே இருக்கு என்று கேட்டால் தெருவிற்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், யாரை கேட்கிறீர்கள் என்பார்கள். பிளம்பர் எலக்ட்ரீஷியனை பற்றி கேட்டால் உடனே சொல்வார்கள். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வாய்ந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை, தொழில்நுட்பம் தெரிந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் படிப்பு சார்ந்த ஒரு பொறியியல் என்ஜினியராக அதிகமான மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கல்விக்கும் செயல்திறனுக்கும் இடையே நிறைய கேப், நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடைவெளியை மாணவர்கள் நிரப்ப வேண்டுமென்றால் காலம் காலமாக நம் கல்லூரிகளில் கற்றுவரக்கூடிய பாடத்தோடு சேர்ந்து நடைமுறையில் ஒவ்வொருவரும் அந்த பாடத்தை செயல்படுத்துகிற முறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு நிறைய தனியார் பயிற்சி மையங்களில் சென்று சமீபத்திய விஷயங்கள் பற்றி, நிறைய புதிய புதிய விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த அமர்வு நகர இருக்கிறது. நான் ராம்குமார் சிங்காரம். இன்றைக்கு உங்களோட பேசுவதற்காக இங்கே இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய கேட் சென்டர் நிறுவனத்தினுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நகர், திருநகர், ஆண்டாள்புரம், திருநகர் ஆகிய இரண்டு பகுதிகளில் கேட் சென்டர் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய பிரான்சைஸ் பங்குதாரர் உரிமையாளர் திரு குணநாதன், திரு குணபாலன் நம்மோடு இங்கே அமருக்கு வந்து வருகை தந்திருக்கிறார். உடன் விருதுநகரில் இருக்கக்கூடிய காமராசர் காமராஜ் பொறியியல் கல்லூரியினுடைய இயந்திரவியல் மெக்கானிக்கல் துறை தலைவர், பேராசிரியர், முனைவர் திரு செந்தில் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த அமர்வில் குறிப்பாக மாணவர்கள், பொறியியல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, படித்து முடித்த மாணவர்கள் தங்களது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய வேலையை பெற்றுத்தருவது எப்படி, அதற்காக தங்களை என்ன என்னென்ன பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு எப்படி வேலைக்கு தயார் செல்ல முடியும் குறித்து விரிவாக பார்ப்போம். முதல்ல நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி உங்களை பற்றி, இந்த கேட் சென்டர் பற்றி, கேட் சென்டருக்கு நீங்கள் வந்த விதம் பற்றி, கேட் சென்டருடைய செயல்பாடுகள் பற்றி விரிவாக சொல்லுங்க திரு குணபாலன். ஸோ கேட் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1998 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 98 ஸ்டார்ட் பண்ணி 28 இயர்ஸ்க்கு மேலே கேட் சென்டர் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேட் சென்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் துறை சார்ந்த மாணவர்கள் அவங்க காலேஜில் படித்தது போக வெளியில் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த மாணவர்கள் எங்களிடம் வந்து எங்கள்கிட்ட இருக்க சாஃப்ட்வேர் கோர்சஸை நிறையா படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வதற்காக இருக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து இப்போ அரௌண்ட் 630 சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. 22 கண்ட்ரியில் எங்களோட கேட் சென்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களை பத்தி சொல்லுங்க. காமராஜ் பொறியியல் கல்லூரி பத்திலாம். வணக்கம். என் பெயர் டாக்டர் செந்தில். நான் விருதுநகர் காமராஜ் பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் துறை பேராசிரியராக பணிபுரிகிறேன். எங்கள் காமராஜர் பொறியியல் கல்லூரி ஆனது 1998 பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதல் கொண்டு 8-10 கோர்ஸ்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இப்போ 7 பிஜி கோர்சஸ் பிளஸ் 5 பிஹெச்டி ப்ரோக்ராம்க்கு வந்து எங்கள் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ் வந்து நாக் அக்ரிடேஷன் ஆகிருக்கு, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். காலேஜ் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் சிறந்த சேவையை பணியாற்றி வருகிறது. கடந்த ஆண்டு எங்கள் கல்லூரி படித்த மாணவர்களில் சுமார் 65% மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்பது மிக மகிழ்ச்சியாக தெரிவிக்கக்கூடியது. சரி, இப்போ வந்து ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். இன்றைக்கு வந்து பொறியியல் கல்லூரிகள் பிறந்துருச்சு, நிறைய எங்கே பார்த்தாலும் பொறியியல் கல்லூரிகள் வந்துருச்சு. நிறைய மாணவர்கள் ஆண்டாண்டுக்கு 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் வெளியே பொறியியல் படித்து முடித்து வெளியே வர்றாங்க. இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கா, இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னா இந்த மாணவர்கள் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் சார், வேலைவாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இவ்வளோ கல்லூரிகள் திறக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ வேலைவாய்ப்புகள் மாணவர்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா, பட் மாணவர்கள் வந்து அதுக்கேற்ற திறன்களை வளர்த்துக்கிட்டு நம்ம வேலைவாய்ப்பை தேடி போனோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வாண்டட் ஆட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வாண்டட் ஆட் இல்லாமல் நம்ம என்றைக்குமே இது இல்லை. ஸோ வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ இன்னும் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது சார். அதுபோக நிறைய மாணவர்கள் பல வெளிநாட்டுக்கு போய் வேலையை தேடிட்டு இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கேட் சென்டரில் இது மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டு நிறுவனங்கள்லாம் வர்றாங்களா? நிறையா வராங்க சார். எங்களுக்கு ஸ்கில்லீஸ்ன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது, பிடபிள்யூடின்னு டீம் இருக்குது. ஸோ இவங்க என்னென்னா கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறையா வேகன்சிஸ் வந்து அவங்க மூலமாக எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
அதுபோக நிறைய ஜாப் ஃபேர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து காலேஜஸ் மூலமாக டைஅப் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு தான் சார். இப்போ எந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ மதுரை பகுதியில் எடுத்துகிட்டிங்கன்னா எந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை எந்த மாதிரியான உங்கள் கோர்சஸ்க்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது? சிவிலா, மெக்கானிக்கலா, இல்லை எலக்ட்ரிக்கலா, இல்லை எந்த மாதிரியான கோர்சஸ் இல்லை? அது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். மெக்கானிக்கலுக்கு நிறையா இருக்குது, சிவிலுக்கு நிறையா இருக்குது. அப்படின்னா எந்த துறை சார்ந்தாலும் அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது. அது வந்து இல்லைன்னு நம்மளால் வந்து அதை மறுத்து பேச முடியாது. நிறையா இருக்குது. பட் அவங்க என்னென்னா நிறையா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட என்ட்ரி லெவல் முதல்கட்ட வேலைகள் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க எதிர்பார்க்காம போட்டுட்டு ஒரு ரெண்டு வருஷம் அவங்களோட திறனை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட விரும்பிய துறைக்கு அவங்க சென்றாங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப அழகாக நம்பிக்கைப்பட பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் தர்மபுரிலேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேர் என்னங்க? எஸ் மோனிஷ் சார். மோனிஷ் சொல்லுங்க, சந்தேகம் என்ன? தர்மபுரியில இருந்து பேசுறேன் சார். ம், சொல்லுங்க. எஸ் மோனிஷ். ம், தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. ம், சரிங்க சார். ஆ, சந்தேகத்தை கேளுங்க சார். இப்பதான் சார் நான் 2016 பாஸ்ட் அவுட் சார். ம், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். சரி சார், நான் ரீசெண்டா 2016 முடிச்சோன்னா நான் வந்து 3 மந்த்ஸ் வந்து சிஎன்சி ஆட்டோமேஷன் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ம், சிஎன்சி ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம், ஹலோ சார், கேக்குது சொல்லுங்க. சிஎன்சி ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து டிசைன் கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கேட் சென்டர்ல இப்பதான் சார் ரீசெண்டா சாலிட் ஒர்க்ஸும் கேட்டையா படிச்சு முடிச்சிருக்கேன் சார். சரி சார், அதுக்கப்புறம் ஜாப் சர்ச்சிங் பார்த்தோம்னா வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார். ஃப்ரெஷரா அப்ரோச் பண்ணோம்னா பார்த்தோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சார். அதுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும், அதே மாதிரி எப்படி நான் வந்து அப்ரோச் பண்ணணும் சார், ஜாப் சர்ச்சிங் வந்து எப்படி நான் என்ன வந்து பெஸ்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றத வந்து ஐடியாஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்ல கேள்வி கேட்டுக்காரு. இல்லை, நான் படிச்சிட்டே இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களே, நீங்கள் எப்படி உதவுவீங்க? இல்லை நான் என்ன எப்படி மாற்றிக்கல? கேள்வி சார், அது அது வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை வந்து அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவர் தயார்படுத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இப்போ நிறைய மாணவர்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரே ரெசியூமை தான் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் தட்டி போகுது. அப்போன்னு ஏன்னா நானும் என்னோடய நண்பன் ஒருத்தனும் ரெசியூம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இவர் ஒரு கம்பெனிக்கு போகிறாரு அப்படின்னா முதல் கட்டமாக அந்த கம்பெனி என்ன தயார் பண்ணுறாங்க. இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு போகும்போது அந்த கம்பெனி வந்து ஒரு பிஸ்டன் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்டனுக்கு தேவையான விஷயங்கள் இருக்க மாதிரி இவரோட ரெசியூமை வந்து அவர் மாற்றணும். அந்த கம்பெனியோட என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரெசியூமை மாற்றினார் அப்படின்னா இவரோட முதல் பதிப்பே நல்லாயிருக்கும் சார். அதுக்கப்புறம் கம்பெனி ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அவங்களுக்கு நிறைய பே பண்ணுறதை விட ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்க வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் அதுக்கேற்ற திறனுடன் போனால் தான் அவங்க உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஸோ ஒரு சாலிட் ஒர்க்ஸ் கேட்டையாக படிச்சிருக்காரு அப்படின்னா கேட்டையா வந்து இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனியில் வாண்டர்ஸ் இருக்குது. ஒரு சரியான முறையில் அதை அணுகினார் அப்படின்னா இவருக்கு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெங்களூர், சென்னை சைட்லேயே வந்து நிறைய வாண்டட் இருக்குது. அப்படின்னா ஸோ அவரோட ரெசியூமை மாற்றிட்டு அதுக்குரிய திறனை வளர்த்துட்டு அந்த கம்பெனி பிஸ்டன்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போனார் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ட்ரி லெவல் சம்பளம் கம்பளம் கம்மியாக தான் இருக்கும். அதை அவர் பொருட்படுத்தாமல் போயிட்டு ஒரு வருஷம் அவரோட அனுபவத்தை தேர்த்திட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அவரோட இன்ஜினியரிங் முறையை பயன்படுத்தி முதல்ல பார்ட்ஸை செதுக்கிறது போல முதல்ல தன்னைத்தானே செதுக்கிக்கணும், செதுக்கி வைக்கிறதா மாற்றிக்கணும். அந்த கண்டிப்பாக மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார், நாங்கள் திருவள்ளு பேசுகிறோம் சார். சரிங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? எங்கள் பேர் விஷன் சார். சரிம்மா, யாருக்காக பேசுகிறீங்க? எங்கள் பையன் சார். சொல்லுங்கம்மா, அவன் சந்தேகம் என்னம்மா? ஆர்எம் சார். சரி, அவன் பி இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க சார். சரி, அவன் இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க சார். ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா சார். அதை முடிச்சுட்டு மேல் கொண்டு எம்இ படிக்கணுமா இல்ல வேற எதனா கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்குங்க சார்? என்ன பிரிவுலமா படிச்சிருக்காரு? பி இன்ஜினியரிங் சார். அதான்மா, மெக்கானிக்கலா எலக்ட்ரிக்கலா என்னமா படிச்சிருக்காரு? மெக்கானிக் சார். மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு. இப்போ நல்ல வேலை கிடைக்கணுமா அவருக்கு? ஆமாங்க சார். ப்ரொஃபசர், நீங்க சொல்லுங்க. பிஏ முடிச்சிருக்காரு, மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. பட் அந்த வேலை உங்களுக்கு திருப்தியாக இல்லை, இன்னும் பெரிய வேலை வேணுமா
என்ன படித்தா பெரிய வேலை கிடைக்கும், எம்இ படிக்கணுமா இல்லை வேறு கோர்சஸ் படிக்கணுமா, என்ன படித்தா பெரிய வேலை கிடைக்கும்? முதலாவது எம்இ படிக்கிறதுக்கு வந்து முதல்ல மாணவருக்கு வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஃபேமிலியை உடனே வேலைக்கு போகணுமா, அதை முதல் வந்து பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எம்இ அவர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார் அப்படின்றால் கேட் எக்ஸாம் என்று இருக்கிறது. இந்த கேட் எக்ஸாம் எழுதினாருன்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்பு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அவர் ஹையர் ஸ்டடீஸ் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கேட் எக்ஸாமுக்கு வந்து அவர் வந்து இப்போருந்தே வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணினால் நன்றபடியாக நன்றாக எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தபடியாக அவர் வேலைக்கு தான் போகணும் என்றால் அவரோட ஸ்கில்ஸ், முக்கியமாக வந்து ஸ்கில்ஸ் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். காலேஜில் அவர் 4 வருஷம் படித்தது வந்து வெறும் நாலேஜ் மட்டும்தான், பட் அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ், அவங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த வச்சு தான் அவங்க வந்து இன்டர்வியூ போய் பேஸ் பண்ண முடியும். இந்த தனித்துவமான ஸ்கில்ஸை வந்து அவங்க வளர்த்துக்கணும். இது வந்து வளர்த்தக்கூடிய சரியான நேரம். அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போக மற்ற நேரம் வந்து அவர் இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா அவர் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நம்ம அதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, அவருடைய ஸ்கில்ஸை வளர்த்துட்டா தான் முடியும் நிச்சயமா. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள்கிட்ட ஏதாவது கோர்ஸ் தான் வச்சிருக்கீங்களா? பிஏ முடிச்சுட்டு அவர் எம்இ படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, எம்இ படிக்காமல் வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போகணுன்னா கூட ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா? வேலை அவர் வந்து சாஃப்ட்வேர்ஸ் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அப்படி பண்ணலை அப்படின்னா அவர் அருகிலுள்ள கேட் சென்டர் அணுகிட்டு அவங்ககிட்ட வந்து கைடன்ஸ் கேட்கலாம் சார். கண்டிப்பாக கேட் சென்டர் மூலமாக அவருக்கு தேவையான கைடன்சஸ் நிறையா கொடுப்பாங்க. அவர் எந்த துறையில் போகிறதுக்கு விருப்பப்படுறாரோ, சப்போஸ் அவர் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னா ப்ரோஇ கேட்டையா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது பண்ணோம். ஸோ அதை வந்து அவர் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு அவங்களோட கைடன்ஸ்லேயே அவர் ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம். ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கேம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சுட்டு அதில் முன்னாடி போகலாம். அவர் ரெண்டு பேர் சொன்ன விஷயத்தில் அடிப்படை விஷயம் புரிதல் என்னன்னா, அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன ஆர்வமோ, அது சார்ந்த அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற போது அவர் வேலை வாய்ப்பு சுலகமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக படிக்க ஆர்வம் இருந்தால் படிக்கலாம், இல்லை புதுசாக வேறு வேலைக்கு போனால் வேலைக்கு போகிறது, அதில் சார்ந்த விஷயங்கள் அவர் சார்ந்தக்கூடிய நிறுவனம் சார்ந்து யோசிக்கலாம். நல்லாயிருக்கு, தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து 65% விழுக்காடு மாணவர்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்புலாம் வாங்கி கொடுத்துருக்கா சொல்கிறீங்க. விருதுநகர் மாதிரியான ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு இவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கி தரன்ற உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான். உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுகள். இப்போ வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை கிடைச்சிட்ருக்கு? இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய கோர்ஸஸ் வச்சுருப்பீங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலாம், எந்த துறைக்கு இன்றைக்கி டிமாண்ட் நிறைய இருக்குது உங்கள் பகுதிகளில்? அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டோம்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் சொல்லுவோம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து எவர் கிரீன் கோர்சஸ், இது வந்து எப்பயுமே வந்து நல்ல வேலைவாய்ப்புகள், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் நல்லா என்று. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் படிக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து சேரும்போது ஒரு சின்ன கம்பெனியாக வந்து அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே மாறிடும். கிட்டத்தட்ட 4 லட்சம் கம்பெனி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இருக்குது, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதை விட்டு நிறைய மாணவர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா அவங்க வந்து இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான் எதிர்பார்க்குறாங்க. சிறிய கம்பெனியில் வந்து ஒரு 2 வருடங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய கம்பெனியில் வந்து உடனே வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் பைப்பிங் அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி வந்து நாடுகளில் பயங்கரமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கை வேண்டும், வைக்க வேண்டும். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து உலகத்தை எங்கே போனாலும் நம்ம வந்து சாதனையாளராக திரும்ப முடியும். ரொம்ப நல்லா நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி பார்ப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்வி சொல்லும் நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெய்னோ பிரெய்ன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தைய சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டர் எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறீங்கறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா, ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு, தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும், எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க.
லிம்ரா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சாம்சங் டேப் கொடுக்கறாங்க. முக்கியமா எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட்க்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்வியை நம்மளை விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல, நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் ஓபன். கான்டாக்ட் 9445783339445483333. நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டர் எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brain of Brain Skill Development Course. உங்க குழந்தைய சேர்த்துட்டீங்களா? வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்கிறது. கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கூடுதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேட் சென்டர் மதுரையில் இயங்கி வரக்கூடிய ஆண்டாள்புரம் திருநகர் பகுதி கிளைகளுடைய நிறுவனர் திரு குணபாலன் அவர்களும், காமராஜ் பொறியியல் கல்லூரியினுடைய எந்திரவியல் துறை பேராசிரியர் முனைவர் செந்தில் அவர்களும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல பேராசிரியர் கேள்வி கேட்டுவோம். பொதுவாக இன்னைக்கு வந்து நான்காம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அக்டோபர் மாதத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூ என்கிற ஒரு வளாக நேர்காணல், இதில் தான் நிறைய பிரச்சனையும் வருது. இந்த வளாக நேர்காணலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்னா, சிலபஸ் தவிர, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வடிவமைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தவிர வேறு என்னெல்லாம் கூட படிக்கணும்? இன்னும் உங்கள் மாணவர்கள் எப்படிலாம் தயார் பண்ணுங்க? கூட என்னெல்லாம் டிகிரி இருந்தால், கூட இருந்தால் படிப்புகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு வேலைவாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 60 சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுறாங்க. வெறும் அவங்க படிப்பது நாலேஜ் மட்டும்தான். இந்த நாலேஜ் போக அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து அவங்க 4 வருஷத்தில் கற்றுக்குறாங்கிறது 40 வருஷத்துக்கு அவங்களுக்கு காப்பாற்றும். அதில் இந்த 4 வருஷத்துலேருந்து அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குறைந்தபட்சம் முதலாம் ஆண்டுலேருந்து அவங்க வந்து ப்ரிப்பரேஷன், அவங்களுக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அவங்க முதலாம் ஆண்டுலேருந்து அவங்க இண்டஸ்ட்ரி போய் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். அவங்க அது போக வந்து இன்பிளான் ட்ரைனிங் எனப்படும், இண்டஸ்ட்ரியில் போய் என்ன நடக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வருது, அதெல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கணும். 3D பிரிண்டிங், இதை மாதிரி ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி வர கோர்சஸ்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து அவங்க கற்றுக்கணும். முதலாம் ஆண்டு வந்து அவங்க வந்து ஆட்டோ கேட், இது வந்து கண்டிப்பாக மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் மாணவர்கள் வந்து முதலாம் ஆண்டு கண்டிப்பாக ஆட்டோ கேட் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கட்டும். 2nd ஆண்டு டிசைன் கோர்சஸ்னால் வந்து ப்ரோஇ, கிரியோ, சாலிட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் துறை மாணவர்கள் கண்டிப்பாக நன்றாக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். 3rd ஆண்டு 4th ஆண்டு மாணவர்கள் வந்து அனாலிசிஸ் எனப்படும் நாஸ்ட்ரான், ஆன்சிஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து அவங்க வந்து எந்த ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து வடிவமைப்பு பண்ணி அதில் எப்படி ஃபெயிலியர் ஆகும், இதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து இருந்தால் தான் வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க பயோடேட்டாவில் வந்து போட முடியும். இந்த பயோடேட்டாவில் போட்ட அப்புறம் தான் அவங்க கம்பெனிக்காரங்க வந்து அதை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இது இதோட முக்கியமானது அடிப்படையானது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எப்படி வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அது ரொம்ப முக்கியம். இதுபோக டீம் ஒர்க், எப்படி டீமாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இதுவும் மிக முக்கியம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் வந்து அவங்க நல்லபடியாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் மாணவர்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. வெறும் பாடத்திட்டம் மட்டும் பார்த்தாது, கூடுதலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கு கற்றுக்கொள்ளன்னு சொல்லி கட்டாயம் பார்த்துட்டுக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களுக்கும் ஒரு புதிய விழிப்புணர்வு இருக்கும் நம்புவோமாக. ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? பழனியிலிருந்து பேசுறீங்க சார். உங்க பேர் என்னம்மா? என்னப்படும் துறை தலைந்து அவர் பிஇ செகண்ட் இயர் இங்கே காம பொறியியல் கல்லூரியில் சேரலாம். லேட்டரல் என்ட்ரிங்கிறதுல அவர் டிப்ளமோ ஆட்டோமொபைல் படித்தா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சேர முடியும். டிப்ளமோ முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போனால் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் பிஇ முடித்தால் தான் அவருடைய இன்ஜினியரிங் படிப்பு வந்து முழுத்திறன் ஆகும்.
அதனால் அவர் கண்டிப்பாக வந்து பிஇ வந்து சேர சொல்லுங்கள். பிஇ முடிச்சிட்டவங்க வந்து நிறைய மேனேஜர் லெவலில் வந்து அவங்க வந்து மேலே மேற்கொண்டு ப்ரமோஷன் ஆகி போக வாய்ப்புகள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கேள்வியும் தெளிவானது, பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். இப்போ டிப்ளமோ முடிச்சா வேலை கிடைச்சிருமா, இல்லை கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலம் வேலை கிடைக்குமா, இல்லை கூடுதலாக படித்தா வேலை கிடைக்குமா, இல்லை பிஇ படித்தா தான் வேலை கிடைக்குமா? பிஇ படித்தா தான் வேலை கிடைக்கும் நம்ம ஊண்டி சொல்ல முடியாது சார். நம்ம சொல்கிறோம் டிப்ளமோ படித்தாலும் அவரால் ஒரு வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும். பட் ஒரு லெவலுக்கு மேலே அவர் வளரணும் அப்படின்னா படிப்பு அப்படின்றது முக்கியம் சார். இன்றைக்கி வந்து அவர் டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டராகவோ அந்த மாதிரி தான் அவர் போக முடியும் அப்படின்னா. ஸோ ஒரு டீம் வச்சு மேனேஜ் பண்ணணும், ஒரு முன்னாடி ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு டிகிரி தேவைப்படுது. இன்ஜினியரிங், எம்பிஏ இந்த மாதிரி. இப்போ இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எம்பிஏ பண்ணுவாங்க, அடுத்து எம்இ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ளமோ அப்படின்றத வந்து ஒரு படிப்பாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இன்ஜினியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு இன்னும் அதிக சீக்கிரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு 80% நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுறது நல்ல விஷயம். இன்னொரு நேர தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். கிராமப்புற மாணவர்கள் நாங்க கிராமம் நடத்தக்கூடிய தேர்வு. இந்த கேட் எக்ஸாமுக்கு வந்து அவர் வந்து 4வது இடத்துல பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணாரா சரியா இருக்காது. கேட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்றால் 1வது ஆண்டிலிருந்தே அவர் வந்து அந்த பாடத்திட்டங்களை, கேட் சிலபஸ் எடுத்து வச்சு பழைய க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 2வது ஆண்டு வரும்போது அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு தனித்துவமாக அவர் ஆக முடியும். 3வது ஆண்டு 4வது ஆண்டு முடியும்போது அவருக்கு வந்து கேட் எக்ஸாம் வந்து அவர் வந்து எழுதலாம். இந்த கேட் எக்ஸாம் வந்து எழுதும்போது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்பும் கேட் எக்ஸாம் எழுதிதான் போக முடியும். அதே நேரத்தில் அவர்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ், ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். அவர் எம்டெக், ஐஐடி, என்ஐடியில் பண்ணாங்கன்னா அவங்க லைஃபே வந்து மாறிடும். ஃபர்தராக அவருக்கு வந்து ரிசர்ச் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். பிஹெச்டி முடிச்சு போஸ்ட் டாக்டர்ல வரைக்கும் பண்ணக்கூடியும். கண்டிப்பாக இது கிராமத்துக்கு நகரத்து நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசமாக எதுவும் இல்லை. நம்மளால் முடியும் என்று நினைத்தால் மாணவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக முடியும். ரொம்ப அழகாக பேச சொல்லிட்டாரு. கொஞ்சம் பொறுத்திருந்த நிறைய கேள்விகள் வந்துட்டு நீ பார்த்துருக்கலாம். அடுத்த கேள்வி. வணக்கம். ஹலோ. வணக்கம். எங்கே நடிக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க, கேட்குது சார். ஊட்டி நீலகிரி மாவட்டம் பொறுத்தவரை அவர் வந்து 1வது ஆண்டிலிருந்து 4வது ஆண்டு படிக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான். அவர்கள் வந்து அதை வந்து ஆழமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேட் எக்ஸாமை பொறுத்தவரை வந்து ரொம்ப க்வெஸ்சன் வந்து காம்படிட்டிவாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க, ஆல் ஓவர் இந்தியா தான் இந்தியாவில் எழுதுனால எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாணவர்கள் தம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1000-2000 மாணவர்கள் வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி அவங்க வந்து நார்த் இந்தியா அந்த மாதிரி போய் எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் ஐஐடி மாதிரி படித்து அவர்கள் ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. கண்டிப்பாக முயன்ற முடியாது இல்லை. கேட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி கேட் சென்டர்லேயும் வந்து கோர்சஸும் படிக்கலாம். அதே சமயம் அது மாதிரி அறிவார்ந்த கோர்சஸ் நிறைய வச்சிருக்காங்க. நீங்கள் கேட் சென்டர் பற்றி சொல்லுங்கள். அதில் என்ன கோர்சஸ் கற்றுக் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி பிஇ மெக்கானிக்கல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு? பிஇ மெக்கானிக்கல் நான் சொன்னேன் சார், சொன்ன மாதிரி டிராஃப்டிங் அப்படின்னா அதுக்கு ஆட்டோ கேட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. டிசைனிங் அப்படின்னு டிசைனிங் மாடலிங் அப்படின்னா ப்ரோஇ கேட்டையா, என்எக்ஸ் கேட், கேட் சாலிடாக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அனலிசிங் செக்டார் அப்படின்னா ஆன்சிஸ், என்எக்ஸ், நேஸ்டான் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அது போக வந்து மேனேஜ்மெண்ட் சைடுக்கு வந்து
எம்எஸ் ப்ராஜெக்ட் ப்ரைம் அவராக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக மட்டும் அப்போ. ஸோ இது படிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இப்போ மாடலிங் துறை போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற கோர்சஸை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்போ. அது மெக்கானிக்கலுக்கு வந்து எந்த துறையில் அவர் போகணும் அப்படின்னாலும் அதுக்கான கோர்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஈவன் கேட் எக்ஸாமுக்கும் வந்து எங்கள் கேட் சென்டர் மூலமாக வந்து ஒரு சில பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஸோ அவர் அருகாமையில் உள்ள கேட் சென்டரை போய் அணுகினார் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க, எங்கே தம்பி பேசுறீங்க? நான் திருச்சியில் பேசுறேன் சார். உங்க பேர் என்ன? நாகராஜ் சார். உங்க சந்தேகத்தை கேளுங்க நாகராஜ். சார், இப்போ என் காலேஜ் சார் மெக்கானிக்ஸ் ஒரு இன்ஜினியரிங் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு சார். சரி, மெக்கானிக்ஸ் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு சார். மெக்கட்ரானிக்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் சொல்லுங்க. மெக்கட்ரானிக்ஸ் டிப்ளமோ படிச்ச அட்வான்டேஜா பிஇ படிச்ச அட்வான்டேஜான்னு கேக்குறாரு. மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்றத ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கோர்ஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாக மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவே படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இது ரெண்டே கம்பைன் பண்ணி தான் மெக்கட்ரானிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இப்போ ஒரு கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 60% மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருந்தால் 40% எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே சென்சர்ஸ். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்றது எந்த வேல்யூ அப்படின்றத நம்ம அந்த ஒரு உதாரணம் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத இடம் இன்னைக்கு கிடையாது. தொட்டா கதவு திறக்குது, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மெக்கட்ரானிக்ஸுக்கு கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் துறையிலையும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் நீங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். இது கண்டிப்பான அட்வான்டேஜான ஒரு கோர்ஸ் தான். இந்த மெக்கட்ரானிக்ஸில் பிஏ டிப்ளமோ பெஸ்ட்டாக இல்லை பிஏ பெஸ்ட்டாக? காட்னர் என்ற அமெரிக்க நிறுவனம் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு சோதனை நடத்தியது. அந்த ஆராய்ச்சி முடிவுகளும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வேலைவாய்ப்புகள் மெக்கட்ரானிக்ஸ் துறையில் வரும் என்று அவர்கள் நிறுவனம் கடித்திருக்கிறது. மெக்கட்ரானிக்ஸ் ரோபாட்டிக்ஸ் இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால மெக்கட்ரானிக்ஸ் வந்து டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸ் ஆர் பிஇ மெக்கட்ரானிக்ஸ் எதை படித்தாலும் நன்றாக வேலைவாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இது மாதிரி நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க, தான் வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியல, இல்லை அடுத்து என்ன படிக்கலாம், இல்லை வேலை வாய்ப்புலாம் இருக்காங்க. இப்போ கேட் சென்டருக்கு வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுப்பீங்களா, இல்லை இலவச ஏதாவது ஆஃபர்லாம் இருக்கா, மாணவர்கள் இப்போ சேர்றவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, சலுகைகள் இருக்கா? கண்டிப்பாக சார், இப்போ கேட் சென்டருக்கு வந்து நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் நம்ம அவங்களை அணுகணும் அப்படின்றது கிடையாது. கேட் சென்டர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஜென்ரலான விஷயம், எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரில, ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது கைட் பண்ணுங்க அப்போ. நாங்கள் கைட் பண்ணுறதில்ல, பட் அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம் நாங்கள். இந்த மாதிரி உங்களோட அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறோம், கேரியர் ஓரியன்டாகவும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் போங்க, அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கேட் சென்டரில் கண்டக்ட் பண்ணுறோம் சார். அது நிறைய வீக்கெண்ட்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போகலாம், உங்களை எப்படி திறன்பட மேம்படுத்திக்கலாம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட அருகாமையில் உள்ள கேட் சென்டருக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து நிறையா விஷயம் கைட் பண்ணுவாங்க. அப்போ கோர்சஸ் மட்டும் படிக்கிறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கேட் சென்டர் மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது மூலமாக நிறைய மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. சரி, குணபாலன் ஏதாவது ஆஃபர்லாம் இப்போ கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார், இப்போ விஜயதசமி கேட் ஸ்பார்க்லர்ஸ்னு ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய மாணவர்களோட அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்குது, எங்களால் பே பண்ணி படிக்க முடியாது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்கே நாங்கள். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக்கலாம். அப்போ இன்றைக்கி வேறு அந்த ஆஃபர் அமலில் இருக்கும், இந்த மந்த் கடைசி வரைக்கும் இருக்குது. அது வர்றவங்களுக்கு என்ன மாதிரி சலுகைகள் கொடுக்குறீங்க? ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறோம் சார். ஃபீஸ் வந்து நம்ம நார்மல் டேஸில் பண்ணுறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மழை சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பேசுகிற நிறைய விஷயம் இருந்தாலும் கூட நேர்மையின் காரணமாக நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. கலைஞர் செய்திகள் அரங்கிற்கு வந்து மிக அழகாக நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததற்காக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கமும். நேர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கொண்டு நம்புகிறோம். புரிதல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ராம்குமார் சிங்காரம். நன்றி, வணக்கம்.